ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு முன்னாடி, டெக்னாலஜி ரொம்பவே பயங்கரமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அது இந்த மொபைல் ஃபோன் டெக்னாலஜி பயங்கரமாக வளர்ந்துருக்குன்னே சொல்லலாம். ஒரு மொபைல் சார்ஜ் பண்ணணும்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகும், 3 மணி நேரம் ஆகும். ஏன் நைட்டெலாம் விடிய விடிய நம்ம சார்ஜ் போட்ட காலங்கள்லாம் இருக்குங்க. இன்றைக்கி அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு குளிக்க போட்டு வரங்க, மொபைல் ஃபுல் சார்ஜ் ஆயிரும். இல்லைனா ஜஸ்ட் ஒரு வாக் அவுட் போயிட்டு வாங்க, மொபைல் ஃபுல் சார்ஜ் ஆயிரும். ஏன்னா அது மாதிரி டெக்னாலஜி இனி பயங்கரமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த வரிசையில் இன்றைக்கி இன்ஃபினிக்ஸ் 0 அல்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஃப்ளிப்கார்ட்ல ஆஃபீஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட மெயின் செல்லிங் பாயிண்ட் இந்த சார்ஜிங் ஸ்பீடுங்க. இந்த சார்ஜிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஒரு 180 வாட் சார்ஜரோட இன்றைக்கி இந்த மொபைல் கலாய் இறக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 0 to 100 வெறும் ஒரு 12 நிமிஷத்தில் ஃபுல் ரீச் ஆயிரும் இந்த மொபைலை பொறுத்தளவு. ஸோ இந்த மொபைலோட விமர்சனம் தான் இன்றைக்கி நம்ம சேனலாக பார்க்க போகிறோம். இந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமா, அந்த மொபைல் வேறு என்ன ஹைலைட்டான விஷயங்கள் இருக்குது, இந்த மொபைல் என்ன ப்ரைசிங்கில் இருக்குது, இந்த ப்ரைசிங்கில் அந்த மொபைல் ஒர்த்தா ஒர்த்து இல்லையா அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக அலசி ஆராய்வோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். உங்கள் கருத்து கிடைக்கல கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஃபினிக்ஸ் 0 அல்ட்ரா ஃப்ளிப்கார்ட்டில் லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட ப்ரைசிங் பார்த்திங்கன்னா 30,000 ரூபா. இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 8 256 GB ஒரு 2 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டிசைன் ஃபேக்டரி புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஏன்னா இன்றைக்கி நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க இன்ஃபினிக்ஸ் சைடில். ஏன்னா இன்றைக்கி இன்ஃபினிக்ஸாக இருக்கட்டும், டெக்னோவாக இருக்கட்டும், டிசைன் ஃபேக்டரில் இவங்களை அடிச்சிக்கிற கால் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி பரத்தலாக பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி இவங்களோட டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. இந்த மொபைலை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஒரு டூயல் பேட்டர்ன் ஃபினிஷில் உங்களுக்கு ஒரு சைல் லெதர் ஃபினிஷாகவும் ஒரு சைல் நல்ல கிளிட்டரிங்கான ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியம் ஃபோன் கையில் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு பில்டப்பில் பயங்கரமாக கொண்டு வந்திருக்காங்க இந்த டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. பார்க்குறதுக்கு ஒரு நியூ ஸ்ட்ரக்சரில் நல்லாவே இங்கே கொடுக்குற காசுக்கு இங்கே டிசைன் ஃபேக்டர் நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம் இன்றைக்கி இன்ஃபினிக்ஸ் 0 அல்ட்ரா மொபைலை பொறுத்தளவு. ஸோ இந்த டிசைன் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பத்தாது. ஏன்னா நம்ம காலையிலேருந்து எந்திரிக்கிறதுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் பார்க்க போகிறது இங்கே டிஸ்பிளேங்க. ஸோ ஒரு 30,000 ரூபா செக்மெண்ட்டில் இன்றைக்குள்ள சூழ்நிலைக்கு நிறையா ஃபோன்ஸ் இன்றைக்கி இது மாதிரி டிஸ்பிளே கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க லான்ச் பண்ணிட்டாங்க, நம்ம தலை ரியல்மி லான்ச் பண்ணிட்டாங்க. 10 Pro Plus பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க ஒரு 61 டிகிரியில். பட் ஆனால் இன்னைக்கு இன்ஃபினிக்ஸ் அதை காட்டில் ஒரு மடங்கு மேலே ஏறி 71 டிகிரி கர்வ்டு ஒரு 3D கர்வ்டு டிஸ்பிளே இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் ஒரு பஞ்ச்கோலோட வேறு லெவலில் இங்கே இருக்குது. உங்களுக்கு இது ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 6.8 இன்ச் ஒரு ஆம்லன் டிஸ்பிளே அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட 120Hz ரெஃபர் ஸ்டேட்டோட இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த டிஸ்பிளேவை பொறுத்தளவு. ஸோ டிஸ்பிளே தார் மாதிரி இருக்குது. இங்கே ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ 91.74% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ கவர் பண்ணுறாங்க. 1000 nit பிரைட்னஸ்ஸாரோ ஒரு நல்ல பிரைட்டரான பேனல் இந்த டிஸ்பிளே. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சாச்சுரேஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது இந்த டிஸ்பிளே பொறுத்தளவு. ஸோ அதோட இங்கே கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த டிஸ்பிளேக்கு. ஓவரால் இந்த டிஸ்பிளே தார் மாதிரி இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அடுத்து இந்த மொபைலோட சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பார்ப்போம். ஸோ இதோட வெயிட் ஒரு 213 கிராம்க்கு மேலே போயிருது. திக்னஸும் பார்க்கும்போது 9 mm மேலே போயிருது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 12 அதுக்கு மேலே XOS 12 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ப்ளூடூத் 5.2 சப்போர்ட், உங்களுக்கு LPDDR4X RAM, உங்களுக்கு X-axis லைன் அண்ட் மோட்டர், லிக்விட் கூலிங் டெக்னாலஜி, ஸோ அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். இங்கே 5G 5G பேசியிருப்பேன். இங்கே 5G பார்த்தீங்கன்னா 12 band 5G சப்போர்ட்டோட இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது போக உங்களுக்கு 5GB RAM எக்ஸ்டர்னல் மெமரி ஆப்ஷன்ஸும் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு அம்சங்களோட சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த இந்த மொபைலோட அடுத்த செல்லிங் பாயிண்ட் இங்கே பேட்டரிங்க. இங்கே பேட்டரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டூயல் ஸ்பிட் பேட்டரி 180 வாட் சார்ஜர். சார்ஜர் நல்ல பல்ஜியாக இருக்குது, நல்ல டம்பிள்ஸ் மாதிரி இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 4500 mAh பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு வெறும் ஒரு 12 நிமிஷம். இதெல்லாம் பார்க்கும்போது எப்பட்றா அப்படின்னு தான் கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு 12 நிமிஷம் கேட்கும் போது ரொம்ப விசித்திரமாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, இங்கே இன்ஃபினிக்ஸில் இவங்களாம் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்லாம் நம்மளுக்கு பெரிய ஆச்சரியத்துக்கு உள்ளதாக இருக்குன்னே சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூயல் ஸ்பிட் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 180 வாட் சார்ஜர் கொடுத்துறாங்க. உங்களுக்கு இந்த வயர்லெஸ் சார்ஜிங்கு, ரிவர்ஸ் சார்ஜிங்கு இது மாதிரிலாம் இங்கே கொடுக்கவே இல்லை. இன்னும் நிறையா வரணும். ஏன்னா கொடுக்குற 30,000 ரூபாய்க்கு இன்னும் இது மாதிரி விஷயங்கள், இன்னும் வயர்லெஸ் சார்ஜிங் இது மாதிரி விஷயங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும் இந்த இன்ஃபினிக்ஸ் மொபைல் பொறுத்தளவு. அடுத்து இங்கே பார்க்க போகிறது கேமராங்க. ஸோ கேமராவும் இங்கே குறை வைக்கல. ஏன்னா இங்கே ஒரு சாம்சங் சென்சார் ஒரு 200 MP சென்சார், கிட்ட ஒரு 12 MP கேமரா பார்த்து 12 MP சென்சார் பார்த்துருப்போம், அடுத்து ஒரு 48 MP, அடுத்து 108 MP. அதை காட்டில் இங்கே 200 MP 400 MPலாம் சாம்சங் ரெடி பண்ணிட்டுருக்காங்கன்னா, பட் ஆனால் அடுத்து இன்றைக்கி 200 MP இவங்க இன்ஃபினிக்ஸ் வந்து கலாம் இறக்கியிருக்காங்க. 0 அல்ட்ராவில் தார் மாதிரி இருக்குது எடுக்கிற ஒவ்வொரு ஷார்ட்ஸும் டீட்டெயில். இந்த 200 MP வச்சு நீங்கள் அந்த சென்சார் மூலமாக எடுக்கிற டீட்டெயிலிங் நல்லாவே இங்கே கொடுத்துருக்கு, அவுட் புட் வருதுன்னே சொல்லலாம். அது போக உங்களுக்கு 30 MP அல்ட்ராவே 2 MP டெப்த், ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஒரு 30 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 4K 30 FPS வீடியோ இருக்கிற ஆப்ஷன்ஸ் வித் EOS OIS சப்போர்ட்டோட உங்களுக்கு 1080
1080 60 ஃப்ரம் பர் செகண்ட்ஸில் வீடியோ எடுக்கிறதுக்கு அந்த இஏஎஸ்ஓஎஸ் சப்போர்ட் ஆகுது. உங்களுக்கு அது போக 2K வீடியோ ரெக்கார்டிங், உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பு, போர்ட்ரேட்டு, போர்ட்ரேட் வீடியோஸு, உங்களுக்கு நைட் மோட் ஷார்ட்ஸு, HDR கண்டென்ட்டு, இது மாதிரி ஏகப்பட்ட சிறப்பு அம்சங்களோட இங்கே சாஃப்ட்வேர் ஃபீல்டையும் உங்களுக்கு இந்த கேமரா செக்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். இன்ஃபினிக்ஸ் ஜீரோ அல்ட்ரா மொபைல் பொறுத்தளவு. இப்போ ஃபைனலாக இங்கே பார்க்க போகிறது ப்ராசஸருங்க. இங்கே ப்ராசஸர்னு பார்க்கும்போது இங்கே ஒரு மீடியா டேக் டிமென்சிட்டி ஒரு 920, ஒரு 6NM ஆர்கிடெக்டில் ஒரு 2.5 GHz-ல கிளாக் ஸ்பீட் பண்ண ஒரு ஆட்டோ கோர் ப்ராசஸர். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு தார் மாறான ஒரு ப்ராசஸருங்க இங்கே டிமென்சிட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி அடுத்த ஒரு அப்கிரேட் இந்த ப்ராசஸருக்கு வந்து 1080 அதுதாங்க இன்றைக்கி இந்த நம்ம ஜான்வரியில் நம்ம தலை லான்ச் பண்ண போகிறாங்க. அது என்ன பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ரெட்மியிலேருந்து உங்களுக்கு நோட் சீரீஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட இந்த ப்ராசஸரோட ஒரு அப்கிரேடான ஒரு ப்ராசஸரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இருக்கட்டும், அதை பற்றி பேசணும்னா வேறு மாதிரி போயிட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த ப்ராசஸர் இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு அந்த மொபைலுக்கு கம்ப்ளீட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வரும். அதுக்கேற்ற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இங்கே இருக்கும் இந்த ப்ராசஸர் பொறுத்தளவு. டே டு லைஃப்பில் நீங்கள் ஒரு கேமிங் விளாட்றதாகட்டும், எந்த ஒரு விஷயங்கள் பண்ணுறதாகட்டும், இந்த ப்ராசஸர் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே நல்லாவே கை கொடுக்குன்னே சொல்லலாம். ஓவரால் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஃபினிக்ஸ் ஜீரோ அல்ட்ரா இதெல்லாம் பேசுனது நான் போ இந்த மொபைல் எடுக்கலாமா வேண்டுமாம்மா 30,000 ரூபாய்க்கு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 30,000 ரூபாய்க்கு இங்கே ஸ்க்ரீன் வந்து தாரமாராக இங்கே கொடுத்துருக்காங்க, ஒரு 3D கர்வ் டிஸ்பிளே. இந்த ப்ரைசிங் ரேஞ்சுக்கு எந்த மொபைலுமே இன்னைக்குள்ள சூழ்நிலை கொடுக்கல. அது மட்டும் கிடையாது, 6 மாதத்துக்குள்ளே இந்த மொபைல் கீழே விழுந்து கை தவறி கீழே விழுந்து உங்களுக்கு டிஸ்பிளே ப்ரோக்கன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே ரீப்ளேஸ் பண்ணிட்டு தரப்போகிறோம். நிறைய இன்ஃபினிக்ஸில் கிளைம் பண்ணுறாங்க. அது போக உங்களுக்கு 180 வாட் சார்ஜரு, உங்களுக்கு 200 MB சென்சாரு, நல்ல ஒரு ப்ராசஸரோட கம்ப்ளீட் பேக்கேஜிங், அது பேஸ் வேரியண்ட் 256 GB உங்களுக்கு ஒரு 30,000 ரூபாய்க்கு ப்ரைசிங் பண்ணியிருக்காங்க. இந்த 30,000 ரூபாய்க்கு இந்த கார்டு ஆஃபர்ஸ், இந்த ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ், இது மாதிரி நேரத்தில் இந்த மொபைல் வாங்கினீங்கன்னா கொடுக்குற காசுக்கு அதை காட்டிலும் இந்த 30,000 ரூபாய்க்குள்ள ஒரு 2,000 ரூபா இல்லை ஒரு 3,000 ரூபா கம்மியாக, 2,000 ரூபா 2,500 ரூபாய் கம்மியானாலுமே தாராளமாக இந்த மொபைல் நீங்கள் எடுக்கலாம். எல்லாருக்கும் இன்னொரு டவுட் வருங்க, இந்த இன்ஃபினிக்ஸ் பிராண்டை எடுக்கலாமாப்பா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ கண்டிப்பாக எடுக்கலாங்க. இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு இவங்க ஓரளவுக்கு கொடுக்குற காசுக்கு கண்டிப்பாக நல்லாவே பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு சில காம்ப்ரமைஸ் ஒரு சில மாடல்ஸில் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல. இன்றைக்கி இந்த 30,000 ரூபாய் செக்மெண்டில் அவங்களால என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அவங்களால கொடுக்க முடியுமோ கொடுக்குறாங்க. மீதிபடி இந்த பிபிகே ஃபேமிலிஸ் இது மாதிரி விஷயங்கள்லாம் போனீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது, இன்னொன்று இருந்தால் இன்னொன்று இருக்காது. ஸோ இது மாதிரி ஃபேக்டர்லாம் இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி இன்ஃபினிக்ஸ் ஜீரோ அல்ட்ரா ஒரு 30,000 ரூபாய்க்கு வெறித்தனமாக இன்றைக்கி எல்லாமே டெலிவரி பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பற்றி கிட்டத்தட்ட எல்லா விஷயமும் சொல்லிட்டு இந்த மொபைலில் எது டவுட்ஸ் இருந்துச்சு எப்பயும் போல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மக்களை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.